ஹலோ டிக்லர்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொல்லலாமா? நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு எனேபிள் ஆகிருக்கு. அதாவது நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் அவர்ஸும் எடுக்கணும் அப்படின்றத ரூல்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ கன்கிராச்சுலேஷன் டு ஆல் அப்படின்லாம். ஓகே, இப்போ என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக் நியூஸ். இதில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி K40 சீரீஸோட லீக்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோஸ்க்கு. இப்போ நம்ம பாருங்கள் ரெட்மி K40 சீரீஸை ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு போங்க. ஓகே, வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போயிடலாம். ரெட்மி K40 சீரீஸ், ரெட்மி K30 சூப்பராக போச்சு, ரெட்மி K20 வேற மாதிரி போச்சு. இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலே ரெட்மியில் கே சீரீஸ்னால் அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் மொத்தம் எத்தனை இது வேரியன்ட் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி K40 அண்ட் K40 ப்ரோ அண்ட் K40 ப்ரோ ப்ளஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியண்ட்டை சைனாவில் வரப்போகுது அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரைஸ்லாம் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்கள் K40 ப்ரோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6GB 128GB ரேமோட 31,000 சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. அதை வந்து நான் இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 31,000 வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8GB 128GB மாடல் பார்த்தீங்கன்னா 33,000 வருது. அதே மாதிரி 8GB 256 மாடல் பார்த்தீங்கன்னா 37,000 வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12GB வேரியண்ட்டும் இருக்குது. 12GB 256 பார்த்தீங்கன்னா 41,000 வருது. 12GB ரேம் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ரெட்மி K40 சீரீஸ் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB ரோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 ருபீஸ் வருது. 8GB ப்ளஸ் 128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வருது. அதே மாதிரி 256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 ருபீஸ் வருது. அதே மாதிரி 256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வருது. இது பார்த்தீங்கன்னா ரெட்மி K40 நார்மல் வெர்ஷன் வந்து இதெல்லாம் ப்ரைஸ் பண்ணால் இதில் சைனாவில் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு இன்னும் வரல. இது பார்த்தீங்கன்னா சைனாவில் மார்ச் 4 அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. அதோட லீக்ஸ்லாம் இப்போ கிடச்சிருக்கு. அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் வர வேண்டியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லேண்ட் அப்படின்ற ஒரு கலர், அப்புறமேட்டா ஐசி ஒயிட் அப்படின்ற ஒரு கலர், அப்புறம் க்ளோரி பிளாக் அப்படின்றாங்க. இப்போ மூணு கலர் வரதான் இருக்குது. என்னென்ன கலர் வந்து வந்தால் தான் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் E4 AMOLED டிஸ்பிளே அப்படின்றாங்க. இது வந்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் புது டிஸ்பிளேவும். இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360Hz வரையும் டச் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே மாதிரி 120Hz வரையும் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்னாங்க. பார்த்துக்கோங்க, 360Hz வரையும் டச் ரெஸ்பான்ஸ். அப்போ கேமர்ஸ்க்கு வேறு லெவல் தான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400x1080 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1300 nits ஆஃப் பிரைட்னஸ் இருக்கும். அதாவது ஹையஸ்ட்டான பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1300 nits இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் HDR+10 சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ நீங்கள் அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஃபுல் HDலேயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு நடுவில் ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 20MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாப் சைடில் இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப் ட்ராகனோட 8888 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது K30 K சீரீஸ் அப்படின்னால ஃப்ளாக்ஷிப் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசரும் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கொடுத்துட்டாங்க. அதாவது 888 ஸ்னாப் ட்ராகன் 888 கொடுத்துருக்காங்க. இது வேறு லெவல் ப்ராசர், உங்களுக்கே தெரியும். இது 5G தான் வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி தான் ரன் ஆக போகுது. அதே மாதிரி MIUI 12.5 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றாங்க. பின்னாடி எத்தனை கேமராடா, 100, 200, 300 அப்படின்னு கேட்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64MP கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சோனி IMX686 சென்சார் அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட்மி K40 ப்ரோவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 108MP சாம்சங் HM2 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா K40 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 64MP, K40 ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 108MP சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அப்போ என்னடா K40 என்னடா தருவாங்க அப்படின்னா அதுக்கும் 64 தான். K40 அண்ட் K40 ப்ரோ பார்த்தீங்கன்னா 64, K40 ப்ரோ ப்ளஸுக்கு வந்து 108MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறமேட்டா இதில் பார்த்தீங்கன்னா 3x கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா ஒய்ட் அண்ட் 5MP டெலிஃபோட்டோ அண்ட் மேக்ரோ இன்பில்டாக ரெண்டுமே இருக்கிறது இருக்கு. அதாவது இதுவரை யாருமே கொண்டு வராத மாதிரி டெலிஃபோட்டோவும் மேக்ரோவும் ஒரே கேமரா கொடுக்க போறாங்க. எப்படி இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அந்த 4 கேமரான்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு பதிலாக இந்த 3 கேமரான்னு சொல்லிட்டு டெலிஃபோட்டோ ஒன்று கொடுக்குறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா மேக்ரோவும் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4520mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட்
33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி இல்லை மீதியெல்லாம் எப்பயும் போல் 5G இருக்குது, அப்புறம் ஒய்ஃபை 6 சப்போர்ட் இருக்குது, அப்புறம் ஜிபிஎஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP53 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்றாங்க. அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா சும்மா உங்கள் வேர்வை வாங்கலாம், பட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்வாங்க. ஓகே, எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ரேம் பார்த்தீங்கன்னா இல்லை LPDDR5 RAM தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 3.1 தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா. அதே மாதிரி இல்லை டால்பி ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் ஆடியோவுக்கு பஞ்சமே இருக்காது, சவுண்டு நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்லாம். ஓகே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே ரெட்மி K40 ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது K40+ K40 Pro+ K40 Pro+ இது மாதிரி மூணு ஃபோனுக்கும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவு லீக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணுங்கள், அவங்க டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இது மாதிரி அடுத்தடுத்த லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் போட்டுன்னு டக்கு டக்குன்னு வரும். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் டாட்டா, பை பை, see you.